Welcome back to Do It Thamilan channel. So, நம்மனால செய்ய முடியாதுன்னு எதுமே இல்ல. நம்ம சேனல்ல பார்த்தா நீங்க எதையும் செய்யலாம். சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினு பார்த்தோம்னா நார்மலா A4 ஷீட்டே இந்த டிசைனிங்க்கு போதும். நம்ம இன்னைக்கு பேப்பர் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நான் அதையும் போட ட்ரை பண்றேன். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, இன்னைக்கு பார்க்குற பேப்பர் டிசைனிங்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து A4 ஷீட் வேணும். A4 ஷீட் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டாவதாக பேனா ஒன்று தேவை மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ மூணாவதாக சிசர் ஒன்று தேவை. அண்ட் நாலாவதாக ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் உங்ககிட்ட பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரவுண்ட் ஷேப்பில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக காம்பஸே யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து முடித்த பிறகு நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த பிளேட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு சொன்னிருந்தேன். நீங்கள் காம்போஸ்ட்டில் வச்சு கூட இதை போடலாம், ஈஸியாக இருக்கும் அதுவும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கலர் கலராக இருந்தாலும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இல்லை ஒரே கலரில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஒரே கலருக்குள்ளே பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஸோ பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடித்தோடனே ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த எண்டும் அந்த எண்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் திருப்பி வச்சு இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஃபோல்டிங் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒரு தேர்ட் ஃபோல்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த எண்டும் அந்த எண்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு கோனிக்கல் ஷேப்பில் அந்த பேப்பர் இருக்கும். ஸோ மடித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி இப்போ மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஆப்போசிட் சைடாக நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட மார்க் பண்ணலாம். இல்லை நார்மலாக நான் கையிலேயே மார்க் பண்ணிடுவேன் அப்படின்னவங்கன்னா நீங்கள் கையிலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டாக மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம ரெண்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருப்போம். ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ அதுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ப்ராசஸில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த பேப்பரில். ஸோ அந்த மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரை வந்து கட் பண்ண போகிறோம், கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு தான் அந்த மார்க் போட்டோம். இப்போது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு பேப்பருக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ கட் பண்ணி முடிச்சு பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு பேப்பர் டிசைனிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுங்க. அந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம த்ரெட்டு கட்ட போகிறோம். ஸோ த்ரெட்டு வெளியில் வராமல் இருக்க நிறையா முடிச்சு போட்டுங்க. ஸோ அப்போ தான் அந்த த்ரெட்டு அந்த ஓட்டைக்கு வெளியில் வராத மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்தது ரெண்டுமே எல்லோ கலராக இருந்தனால ஸோ நான் வந்து ரோஸ் கலரும் ஒரு எல்லோ கலரும் வச்சா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் ரோஸ் கலரும் எல்லோ கலரும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஒட்ட போகிறோம். ஸோ அதை எப்படி ஒட்டுறதுன்னா நம்ம பெண்ட் பண்ணியிருக்க இடத்துல ஃபுல்லாக கம் தட போகிறோம். ஸோ அதை தடவி ஒட்டிட்டோம்னா இந்த ப்ராசஸ் ஓகே. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த த்ரெட்டை மட்டும் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபோல்டிங் டிசைன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தோம்னா அந்த ஆயுத பூஜைக்கு அந்த வீட்டில் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க, அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனிஸில் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி டிசைன்லாம். அதோட காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 20 ரூபீஸ் இல்லை 30 ரூபீஸ் கூட வரலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே சீப்பாக இருக்கும். அது நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம் உங்கள் வீட்டிலேயே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமேட்டே நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க, உங்கள் வீட்லேயும் செய்வீங்கன்னு தான் நினைக்கிறேன். செய்வீங்களா மாட்டிங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Do It Thamilan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.